ஒருவேளை நம்மளுக்கு ரொம்பவும் பிடிச்ச கேம் திடீர்னு பேன் பண்ணிட்டா, பேன் பண்ணதுனால அப்டேட் கொடுக்க முடியலனா, அப்டேட் இல்லாதனால சர்வர்லாம் மொக்கையா இருந்துச்சுனா, அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண முடியலனா, இப்படிலாம் யாருமே நினைச்சிருக்க மாட்டோம். ஒருவேளை அது நடந்தா பேனுக்கு முன்னாடி யாஸ்னியா போலயானாவை ஒழுங்கா ஸ்பெல்லிங் கூட்டு கூட படிக்காம லூட் அடிக்கிறது கூட அந்த இடத்துக்கு எல்லாம் தலை வச்சு படக்கூடாது, அதெல்லாம் எதுக்குடா போகணும் அப்படின்னு நினைச்சிருந்த ஒரு காலம் மாறி, ஆனா அதே மோடு இருக்கிறதுனால அந்த எல்லோ கலர் ஜோன் வந்து விளையாடுற பிளேயர்ஸ்ல 40 பேர் ஒரே இடத்துல குதிச்சு போன்லாம் லாக் ஆகி எந்த பக்கம் திரும்பினாலும் நேடு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஆளு, எங்க பார்த்தாலும் சவுண்ட், நம்ம டீம் கூட நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காம, அவங்க பேசுறது நமக்கு கேட்காம, ஏன்னா இது யாஸ்னியா போலயானாக்க வந்த கேடு காலம் நினைச்சு எவன் தான் அங்க இறங்கி சுத்தடி பட்டாதான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது இது பழைய பிஜிஎம் இல்லைன்னு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேம் விளையாடுறதுனால ஏமிங் எல்லாம் லைட்டா கண்டுக்காதீங்க, அரையும் குறையமா தான் இருக்கும், அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அந்த எல்லோ கலர் சர்க்கிள் வந்து யாஸ்னியா வந்துருச்சு அப்படின்னா ஒரு குதூகலம் ஆயிடுறேன். திரும்புற பக்கம்லாம் ஃபைட் இருக்கும் போது எனக்கு இறங்கல் விளையாடுற மாதிரி இல்ல, யாஸ்னியா அப்படின்ற தனியா ஒரு மேப் விளையாடுற மாதிரி தான் எனக்கு ஃபீலா இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கேம் அங்கேயே முடிஞ்சிருது. கொஞ்சம் பார்த்து நிதானமா அடிப்பாங்கன்னு தான் நினைச்சு வந்தேன், ஆனா போட்டு பொல பொலன்னு பொழந்தானுங்க. அதோட கிளிப்ஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆட்டோ மேட்சிங் ரெண்டு பேர் இருந்தாலும் நானும் ஸ்ப்ரே வந்து இந்த இடத்துல களத்துல இறங்கிட்டோம் தனியா. ஆனா ஸ்ப்ரே என்ன பண்ணாரு அப்படின்னா, பாயிண்ட்ஸ் எல்லாம்
அப்படியே கட் பண்ணா அடுத்த மேட்ச்ல சாப்பிட்டு வரேன்னு போன ரெண்டு பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப நாங்க நாலு பேர் இருக்கோம். சோ இப்ப யாஸ்னியா எங்களோடதரா அப்படின்னு சண்டை போறதுக்காக தான் இப்ப நாங்க மறுபடியும் யாஸ்னியா போறோம். யாஸ்னியா போனோம்னா நாங்க இறங்குற இடத்துல ஃபைட் இல்லைனாலும் அடுத்த ஃபைட்டுக்காக நாங்க உடனே வந்து அந்த ஜம்ப் பண்ணி கிளம்பி வந்துட்டோம். அந்த வகத்துக்கு என் டீம்மேட்ஸ்க்கெல்லாம் பயங்கரமா கால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வினோ ஐஜிஎல் இஸ் பேக். சரி, ஏதோ ஒருத்தந்தான் இருக்கான் போல, அதுவும் நம்ம ஆளுங்க நாக்கு வச்சுட்டாங்களே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்க போகுதுன்னு நினைச்சா இன்னொரு தட்டி பாக்குறான். அவனுக்கு நான் எக்ஸ்பயர் வைக்கிறேன். அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒருத்தன் குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனையும் அடிச்சா இன்னொருத்தன் குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அட்டா பாவீங்களா, நாலு பேர் இங்க இருந்தீங்களா, தனியா வந்திருந்தா என் நிலம என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களை முடிச்சாச்சு. இப்ப நான் ரெண்டு கில் இருக்கிறேன்னா அடுத்த எனிமியை நோட் பண்றதுக்காக போறேன். ஏன்னா யாஸ்னியில கண்டிப்பா நிறைய எனிமி இருப்பாங்க. போன வேகத்துக்கு எனிமி எங்க இருப்பான் அப்படின்றதையும் நோட் பண்ணிட்டேன். நோட் இப்ப நான் இந்த இடத்துல நான் பீக் பண்ணி கிரெனேட் போட போறேன். எனக்கு டைம் நிறைய தேவை, ஏன்னா இது ரூம் குள்ள போடுற கிரெனேட் கிடையாது. அதனால எனக்கு வேற எங்கேயோ ஷாட்ஸ் வந்தா கவர் வைங்கன்னு சொல்லிட்டு தான் நேடு போடுறேன். நாக்கு வைக்கிற வேகத்துல எனிமிஸ் வந்து என்ன அடிக்க ட்ரை பண்ணாலும் நம்ம டீம்மேட்ஸ் வந்து லைட்டா கவர் வச்சதுனால ஒரு ஒன் ஹெச் தப்பிச்சிட்டேன். அப்பாடா இதுக்கப்புறம் வேலைக்காகாது, ஹீல் பண்ணிட்டு பேக் போயிட்டு மறுபடியும் முன்னாடி வரேன். பார்த்தா ரெண்டு நாக்கு விழுந்துருக்கு. இதுக்கப்புறம் வேலைக்காகாது, நம்மள அடிக்க வந்தவனும் ரிவைவ் பண்ண போயிருப்பான், இதுதான் டைம்னு சொல்லிட்டு பக்கமா போயிட்டு நான் நேடு போட ட்ரை பண்றேன். ஆனா அப்பதான் ஒருத்தர் வெறுவிறுனு மேல ஓடிக்கிட்டு இருக்கான், கண்ணு வச்சிருந்தானா கண்ணு அடிச்சிருப்பேன். நம்ம என்னதான் பண்ணாலும் நம்ம டீம்மேட் வந்து நம்மளுக்கு ஒரு நேட ஒன்று போட்டு விடுறாங்க. எனக்கு எனிமி பார்த்தா கூட பயமா இல்லடா, உங்களெல்லாம் பார்த்தா தான்டா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த எனிமியை ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப போன வேகத்துக்கு நம்ம டீம்மேட்ஸ் வந்து முன்னாடி விட்டு நம்ம பின்னாடி போலான்னு ட்ரை பண்ணா நம்ம டீம்மேட்ஸ் முன்னாடி போனவங்க ரெண்டு பேருமே நாக் ஆயிட்டாங்க. ரைட் சைட்ல இந்த எனிமியை நோட் பண்ணதுனால நான் அடிச்சிட்டேன். இவ்வளவு நேரம் விளையாண்டதுல யாஸ்னியா டஃப் அப்படின்றத மறுபடியும் எனக்கு புரிய வச்சிட்டானுங்க. என் டீம்மேட்டை ரிவே எடுக்கலான்னு போறதுக்குள்ள அடுத்த எனிமி வந்து நேடு போட்டதுனால ஒரு எனிமியை நான் காவு கொடுத்துட்டேன். அடுத்தது ரவி வந்து ரிவை பண்றதுக்கு பதிலாக யாஸ்னியா எனிமினாலே பயங்கரமா அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரஷ் பண்ண ஆரம்பிச்சேன். ரஷ் பண்ண இடத்துல ஸ்ப்ரே காப்பாத்த வந்தாரு, ஆனா ஸ்ப்ரேவையும் நாக்கு வச்சு விட்டானுங்க. ஆஹா முடிஞ்சுன்னு நினைச்சேன். ஏன்னா என்னோட எய்ம் தான் பங்கமா இருக்கே அப்படின்னு நினைச்சு அடிச்சா ஜஸ்ட் மிஸ் எப்படியோ ஒரு 10 HP ல அவனை வந்து முடிச்சிட்டான். ஓகே, நெக்ஸ்ட் எனிமி போறதுக்கு முன்னாடி ஒரு பாட் வருது, ஓசிக்கலையே விடுவானே அப்படின்ட்டு. ஆனா யாஸ்னியா கொஞ்சம் சைலண்ட் ஆன மாதிரி தெரியுது. இது நல்லது இல்லையே நினைக்கும் போது தான் செத்துட்டு போனவனுங்க எல்லாருமே மறுபடியும் குதிச்சு ரிவெஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சார் ரிவெஞ்சுக்கு வரவன் பக்கமா வந்தா பரவாயில்ல, என்னடா அங்க நின்றுட்டு ஃபைட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நாக்கு வச்சு பயத்தை மூட்டி விட்டேன். சரி வேற எனிமே ரஷ் பண்ணலான்னு போகும்போது தான் நாங்க இருந்த பழைய பில்டிங்க்கு வேற டீம் வந்துருச்சு. மொத்தம் மூணு டீம் இருக்கு, மூணு டீமும் மூணு டைரக்ஷன்ல இருக்கு. இதுக்கப்புறம் எவனையுமே ஏற முடியாது தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆல்ரெடி அடிச்ச டீமே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஏறிட்டேன். அவங்களுக்கு நேர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாலும் முடியல, ஏன்னா இவங்க பயங்கர வெறியோட வந்திருப்பாங்க போல நம்மள கொன்னே ஆகணும்னு. அப்பாடா ஒருத்த ஜம்ப் வைக்கிறான், அந்த ஜம்பை வந்து ஒழுங்கான பீக்னு சொல்ல முடியாது, பட் ஃபாஸ்ட் பீக்ன்றதுனால கொஞ்சம் தப்பிச்சேன் ஒரு 6 HP ல. இந்த டீமோட ரஷ்ஷை என்னால லைட்டா சமாளிக்க முடியாத நிலைமை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வீட்டுல இருக்கிற விண்டோ எல்லாமே இதுல நான் என்ன பண்ணாலுமே வேலைக்கு ஆகாத நிலைமை அப்படின்றதுனால ப்ரான் மூவ்மெண்ட் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஆடிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வெளியில வரதுனால அவனை அடிச்சு அவனையும் அழுத்தி விட்டோம். இதுக்கப்புறம் டீம்மேட்டோட ஹெல்ப் இருக்காது, இதுக்கப்புறம் தனியா தான் ஆடணும்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா திடீர்னு பார்த்தா லெப்ட்ல இருந்து ஒருத்தர் இருக்கான். சரி அவனுக்கு ஸ்மோக்க போட்டு விட்டு இவனை மட்டும் அடிப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது இவன் அடிக்கும் போது பின்னாடி இருந்து அவன் அடிச்சிட்டான். அடா போங்கடா, இதுக்கு தான்டா யாஸ்னியாலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யாஸ்னியா போறேன். அந்த இடத்துல போன நாங்க நினைச்ச மாதிரியே ரிவெஞ்ச் எடுத்து முடிக்கிறோம். இப்பதான்டா நான் விளையாடுறது ஒரு நிம்மதியா இருக்குது அப்படின்னு நினைச்சு ஜோன் போயிட்டு ஹீல் பண்ணிட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு எனிமிட்ட ஃபைட் எடுக்கிறாரு. ஸ்ப்ரே நாக்கு வச்சு ரஷ் பண்றோம். இந்த ரஷ் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதே அப்படின்னு போய் குத்துறேன். குத்துன வேகத்துக்கு எங்க எனிமி இருக்காங்கன்னு கூட தெரியல, பட் இருந்தாலும் ப்ரொஃபைல பயங்கரமா காட்டிட்டு வர ரெண்டு பேர்த்தையும் நாக்கு வச்சுட்டு மூணாவது ஆள் எங்கடான்னு பார்க்கும் போது தான் அவன் ஸ்னேக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான், அவனையும் அடிச்சு முடிச்சாச்சு. ஆக மொத்தம் 12 கிலு, ரிமைனிங் 16 பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த மோட் அப்படி இப்பதான் படை எடுத்துட்டு வந்தாங்க டாடா சுமால எனிமிஸ் சரி இருக்கிற எய்ம வச்சு லைட்டா அடிப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணா லைட்டா லிட்டு விழுது, இன்னொருத்தனுக்கு கண்ணை மாத்தி அடிக்கும், அவன் நாக்காய் கீழே விழுந்தான். அவனை அடிச்சோன்னா அவனை காப்பாத்துறதுக்காக நிறுத்தின டீம்மேட்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டியில மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க தேர்ட் பார்ட்டியில மாட்டினா ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி ஆளுங்க என்கிட்ட மாட்டதுனால நான் படுத்துக்கிட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். இருக்கிறவனா டேப் வச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ரிமைனிங் வந்து 7 பேரா வந்துச்சு. அதுல ஒருத்த ஜோன்லயே ஓடி வந்து செத்து போயிட்டான்பா. அப்பாடா மூணு எனிமி தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சா ஐயோ ஜோன் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆப் வச்சிருச்சு. ஸ்மோக்க போட்டு பிளான் எல்லாம் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா அவனுங்க சுடவே கிடையாது, அப்பவே தெரிஞ்சு போச்சு இவனுங்க எவ்வளவு பெரிய டம்மின்னு. சோ யாஸ்னியா முடிச்சோன்னா ஆல்மோஸ்ட் கேம் முடிஞ்சுன்னு தெரிஞ்சனா படுத்துட்டு இருக்க எல்லா ஸ்னேக்ஸையும் கண்டுபிடிச்சு அடிச்சு இந்த மேட்ச் சிக்கன் டின்னர் அடிச்சு 16 கிலோட முடிச்சாச்சு இந்த கேம். யாஸ்னியா கஷ்டமா தான் இருக்கு, ஆனா யாஸ்னியால நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கேமையும் வின் பண்ணிட்டோம் அப்படின்றத லேட்டரா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கேம் விளையாடுறதுல ஒரு கண்டிப்பா ஒரு த்ரில்லிங் இருந்துச்சு. சோ தேங்க்யூ சோ மச் பிரதர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பா பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் பை 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 கைஸ்.